ஜி, அனைவருக்கும் வணக்கம். ஒரு அற்புதமான பொருள் பற்றி எனக்கு கிடைச்சிது, அதை பற்றி உங்களோட பகிர்ந்துக்கலாம் அப்படிங்கிறக்காக நான் இதை வெளியிடுறேன். இந்த பொருள் என்ன அப்படின்னா, இது பழங்காலத்தை சேர்ந்தது. இது வந்து 18 ஆண்டு நூற்றாண்டில் ராமர் அரச சபையில் அனுமார் சாமியின் முன்னணியில் இது உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி எனக்கு தகவல் வந்திருக்குது. ஈஸ்ட் கம்பெனி அப்படின்ட்டு இங்கிலீஷில் டைப் பண்ணியிருக்காங்க, அதை பற்றி நம்மளுக்கு தெரியல. எனக்கு வந்த தகவல் படி நான் சொல்கிறேன். இதோட அதிசய நிகழ்வுகள் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அதில் நிறைய கலைகள் வரைஞ்சிருக்காங்க. பாருங்கள், நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல், இப்போ நம்ம ஒரு இரும்பு அப்படின்னா ஒரு ஊசி கூட எடுத்துக்கலாம். நம்ம எந்த பாத்திரத்தில், நம்ம வீட்டில் இருக்கிற பாத்திரம் வச்சிருந்தாலும் இந்த மாதிரி சுத்தம். ராமச்சந்திர இது வந்து காந்தத்தினோட அதிர்வலையாக கூட இருக்கும். அது என்னன்னு தெரியல. நம்ம சாதாரணமாக ஒரு ஊசி எடுத்து மேலே வச்சாலே அது வந்து இடப்புறம் வலது புறமா அப்படியே சுத்துது. பார்க்கும்போதே அப்படியே நல்லா தெரியுது. சரி, அதுக்கடுத்தது இன்னொன்று பார்க்கும்போது, பட்டனோட நம்ம எடுத்து அதை பார்த்தோம்னா, அந்த போல்டு வந்து அப்படியே கலந்து அந்த போல்டு தனியாகவே சுத்தது. இது நம்மளுக்கு சில யூடியூப் பார்க்கும்போது பண்ணி காத்திருப்பாங்க. பேக் வச்சு அதுல வந்து எலுமிச்சம்பழத்தை வச்சாலும் அந்த மாதிரி பண்ணுவாங்க. இதெல்லாம் அந்த மாதிரிலாம் இல்லை. அப்புறம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இந்த தீக்குச்சி எடுத்து உரைச்சோம்னா நம்ம வீட்டில் இருக்கிற எந்த குண்டாக்களிகளுமோ இல்லை எந்த பாத்திரத்திலும் சில அற்புதங்கள் சில நேரங்களில் கண்களுக்கு தென்படும். அப்போது மட்டும்தான் நம்ம இதை பத்தி அறிஞ்சிக்க முடியும். இந்த மாதிரி அற்புதங்கள் நம்மளுக்கு கிடைக்கும் போது எங்க இருக்குன்னு தெரியல. இது மூலியமாவது நம்ம அதை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்குண்டான வாய்ப்பு நம்மளுக்கு கிடைக்குது. ஊசி வச்சாலும் சுத்துது. ஸ்க்ரூவோட நம்ம நெட்டு வச்சாலும் அந்த நெட்டு வந்து கலந்து வருது. ரெண்டாவது, தீக்குச்சி வச்சு உரசினாலும் உரசது. அப்படிங்கும் போது இது ஒரு அபூர்வமான பொருள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இது எங்க இருக்குதுன்னு தெரியல, பரவாயில்ல. இருந்தாலும் நம்ம இது கண்களுக்கு நம்ம இதை வந்து நம்ம அனுபவிக்கிறோம் அப்படிங்கறது மிகப்பெரிய சந்தோஷம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நன்றி.